இறை இயேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களே, ஒரு ஊற்றில் இருந்து நல்ல தண்ணீரும் உப்பு தண்ணீரும் வர முடியுமா? இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் போர் போடுறோம், டேங்க் வச்சுருக்கிறோம். ஒரு டேங்க்லேருந்து நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் குடிக்க முடியுமா? முடியாது. ஒரு ஊற்றிலிருந்து நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சுரக்க முடியுமா? முடியவே முடியாது. அது இயற்கை நிமித்தம். பைபிள் இதை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உண்மையான கடவுளை வழிபடக்கூடிய நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்க முடியுமா? உண்மையான கடவுளை நான் வழிபடுகிறேன், அவருடைய வழியில் நான் படுகிறேன், அவருடைய வழியில் நான் என்னை கொண்டு வருகிறேன், அவரை வழிபடுகிறேன். அப்படி அவரை வழிபடக்கூடிய விசுவாசியாகிய நான் தீய வழியில் இருந்தால் அது சாத்தியமாக இருக்குமா? இன்னைக்கு உண்மையான கடவுளை வழிபடக்கூடிய நாமும் உண்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். அதுதான் கடவுள் விருப்பம் என்பதை இந்த இறைவார்த்தை தெளிவுபடுத்துகிறது. உண்மை கடவுளை பார்க்கும், உண்மை கடவுளிடம் ஜெபிக்கும், உண்மை கடவுளிடம் உறவு கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய பார்வையில் சொல்லுல செயலில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். காட் பிளஸ்.